நாட்டில் தற்போது வரை எரிபொருள் முறையாக கிடைக்காமையினால் 70% தனியார் பஸ் போக்குவரத்திலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் டீசல் இன்மையினால் இன்று அல்லது நாளை 90% போக்குவரத்திலிருந்து விலகும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்தார். பௌத்கலிக பஸ் தகவனின் 70% பமன அடுவெலா திபினவா விசேஷம் பஸ் விசால பிரமாணையாக அப்படி மகாமாக என்னக்கோட்ட பேணவா டீசல் போலிம் மொல பெய கணம் ரேத்திஸ நிதிமராகன டீசல் லபாகனிம் சந்தா போலிம் மொல இன்னவா. இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போது வரை எரிபொருள் முறையாக கிடைக்காமையினால் 70% தனியார் பஸ்கள் போக்குவரத்திலிருந்து வெளியேறியுள்ளன. இந்நிலையில் பஸ்களுக்கான எரிபொருள் முறையாக கிடைக்காத பட்சத்தில் 90% பஸ்கள் போக்குவரத்திலிருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தங்களுக்கு தேவையான டீசலை பெற்றுக்கொள்வதற்காக பஸ் சாரதிகள் பல மணி நேரம் வரிசையில் தூக்கமில்லாது காத்திருக்கின்றனர். எனவே பஸ்களை ஓடுவதற்கான டீசலை பெற்றுத்தருமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கிறோம், இல்லையேல் அதிகமான பஸ்கள் போக்குவரத்திலிருந்து விலகும் என்றார். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 13 நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்களை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் தொல்வத்த சந்தையில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் குழுவொன்று வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்டஈட்டின் மீது கிடைக்காமை பெளியகுடை முதல் நீர்கொழும்பு வரையான கரையோரத்தில் உள்ள காணிகளை சுவீகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யாமை எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் விலை அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகளை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.